வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் டொண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா எட்டு லாட்டம் எடுத்து ட்ரேடிங் பண்ணியிருந்தோம் ட்ரேட் பண்ணது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது மூலிமா கண்டினியூஸ் அப்டேட்ஸ் வரும் சேனல் நேம் என் கமாடிட்டி ட்ரேடர் நாங்கள் நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ட்ரேடிங் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணால் டீடைல் தெரிஞ்சுக்கலாம் இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீடைல் தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கே பயங்கர கேப் டவுன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸிங்கை விட பயங்கரமான கேப் டவுன் ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர பாசிட்டிவான ஒரு க்ளோசிங் மார்க்கெட்னுடைய உச்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் வந்து நடந்துச்சு இந்த நவம்பர் மந்த்தே வந்து நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இந்த நவம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் நவம்பர் மந்த் ஃபஸ்ட் டே கேண்டில் இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கிரீன் கலர் கேண்டில் தான் தொடர்ந்து பாசிட்டிவ் தான் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ இந்த இன்பிட்வீனில் தான் நம்ம இன்ட்ராடேஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதில் நாங்கள் எங்களுடைய இன்ட்ராடே ஸ்ட்ராடஜி இன்றைக்கு ஓப்பனிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா டியூ டூ ஒரு பிக் கேப் டவுன் அந்த கேப்டவுனால் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பையும் காட்டிக்கிட்டு இருந்தது ஸ்ட்ராடஜி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து செல்லிங்கில் வந்து எங்களுக்கு ரெட் ஆர்ட்ஸில் காட்ட ஆரம்பிச்சிருச்சு நிஃப்டி அனலைஸ் பண்ணி பார்த்தோம் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பாசிட்டிவ் ட்ரெனில் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு ஸோ நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் வராது ஸோ பேங்க் நிஃப்டி ஆப்போசிட்டில் போகாது எப்போயும் நிஃப்டி எந்த சைடு போதும் அந்த சைடு தான் பேங்க் நிஃப்டி போகும்னு ஒரு பேரலான ஒரு மித்து இருக்குது ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணணுன்னா ஓப்பனிங்கில் ஆக்சுவலி ட்ரெண்டு வந்து ஃபாலோ பண்ணல அதாவது ஸ்ட்ராட்டஜி படி செல்லிங் தான் வந்துருந்துச்சு பட் டவுன் சைடில் பிரேக் அவுட் கிடைக்கவே இல்லை அதாவது டவுன் சைட் பிரேக் அவுட்னா ஒன்றும் இல்லை ஃபஸ்ட் ஹேண்டினுடைய லோ கட் ஆகலைன்றனால எடுத்தோன்னே போக வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கூல் ஆகும் ஏன்னா கூலிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே மார்க்கெட் வந்து ஓப்பனிங் டைம் மட்டும்தான் வந்து ஸ்பீடாக இருக்கும் அடுத்து டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கூல் ஆகும் ஸோ இது வந்து டென் ஓ கிளாக் ஹேண்டில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது கிளியராக தெரியும் மார்க்கெட் அது வரைக்கும் ஏறி இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டு இறங்கியிருக்கு ஓகேங்களா ஸோ இது டெய்லி பார்க்குறவங்களுக்கு நிறையவே வந்து தெரிஞ்சிருக்கும் எப்பயுமே வந்து மார்க்கெட் அதுவும் நல்லா ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் இறங்கவும் செய்யும் கட்னுடைய ஒரு பேஸிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தான் ஏறினாலும் இறங்கி இறங்கி தான் வந்து கண்டிப்பாக ஏறும் தொடர்ந்து மார்க்கெட் வந்து ஏற செய்யும் முடியாது ஸோ அதுதான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணோம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் எப்படியும் டென் ஓ கிளாக் வந்து கூல் டவுன் ஆகும் அந்த சமயத்தில் செல்லிங் போகிறதுனா போகலாம் பையிங் ஆக்சுவலி எடுக்கலாம் ஓப்பனிங்லேயே மார்க்கெட் பிரேக் அவுட் நடந்திருக்கு பட் ஸ்ட்ராட்டஜி படி பையிங் ட்ரெண்டு காட்டலை செல்லிங் ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் பையிங் சைடு போகல இல்லாட்டினா இன்றைக்கி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் தான் வந்து எடுத்திருப்போம் மார்க்கெட் ஆக்சுவலி கால் ஆப்ஷன் காட் அங்கே ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு காட்டுறதுக்கும் காரணம் என்னென்னா கேப்டவுனு ஃபண்டமெண்டலாக என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி யுஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று பயங்கர செல் ஆஃப் அவங்க மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனில் இறங்கிருச்சு குளோபல் மார்க்கெட்டு யுஎஸ் மார்க்கெட் எப்போயுமே இறங்குச்சுன்னா நம்ம மார்க்கெட்லேயும் வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ இது ஏன் அங்கே அஃபர்ட் ஆச்சுன்னா அங்கே ஆக்சுவலி கொரோனா வைரஸ் கேஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் அங்கே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த காரணத்தினால அவங்க மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு அதனுடைய இம்பேக்ட் தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் டவுனும் வந்து காரணம் ஓகேங்களா ஸோ இல்லாட்டி அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஆக்சுவலி இன்றைக்குமே நல்ல பாசிட்டிவாக ஹை தான் வந்து போயிருந்துருக்கோம் ஸோ நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் ஜெட் ஸோ இது அப்சர்வ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் வரைக்கும் கூல் ஆஃப் பண்ணலாம் அதுக்கப்புறம் செல்லிங் போகலாம் அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் புட் ஆஷனை அதே மாதிரியே டென் ஓ கிளாக் அப்புறம் பை பண்ணோம் பை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா லெவன் ஓ கிளாக் வரைக்கும் டவுன் டவுன்ல இறங்கிச்சு நல்லா பீக்கில் நல்லாவே இறங்கிச்சு பட் நாங்கள் பார்த்திங்கன்னா எட்டு லாட் வந்து நைன்ட்டி நைன் ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பை பண்ணியிருந்தோம் பை பண்ணது நல்லாவே வந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஏறிச்சு பட் அந்தளவுக்கு எங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியல ஏன்னா மார்க்கெட் அடுத்து சடனாக பார்த்திங்க அப்படின்னா லெவனோ க்ளாக் அப்புறம் டக்குன்னு மார்க்கெட் ரெக்கவரி வந்து கொடுத்து ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஏற ஆரம்பிடுச்சு வந்து இப்போ ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வந்துடுச்சு ஏன்னா ஒரு பொர்ஷன் நாங்கள் எப்பயுமே எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ ஆர் குள்ளே வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இன்ட்ராடே வந்து எப்பயுமே வந்து ஒன் ஆர் டூ ஆர் குள்ளே கட் பண்ணிடணும் எப்பயுமே நைன் ஓ கிளாக்லாம் எடுத்தோம் அப்படின்னா நாங்கள் டென் ஓ க்ளாக் குள்ளேயே கட் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து டென் ஓ கிளாக் அப்புறமா எடுத்ததுனால ஓகே இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு பொறுமையாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்டு தான் கிடச்சிச்சு அப்பையே எட்டுலா டைம் புக் பண்ணிட்டோம் ஸோ டென் தௌசண்ட் எய்ம் பண்ணோம் பட் எயிட் தௌசண்ட் கிட்ட தான் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடிஞ்சு ஸோ அந்த ரேஞ்ச் வரையில நாங்கள் ப்ராஃபிட்டாக கவர் பண்ணிட்டோம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ட்ரேட் பண்ணோம் ஜஸ்ட்டு ஒரு டென் ஓ கிளாக் எப்போயுமே கூல் ஆஃப் ஆகும் அதாவது கூல் ஆஃப்னால் ரெண்டு சேஞ்ச் ஆகும் இல்லாட்டின்னா அப்படியே ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகும் இன்றைக்கி ஆக்சுவலி நாங்கள் பார்த்தோம் டென் டு டென் தேர்ட்டி ஆக்சுவலி ஃபிளாட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் டவுன் சைடில் இறங்குச்சு ஸோ அதுவுமே வந்து ப்ரிகாஷனாக ரெடியாக தான் இருந்தோம் ஏன்னா இன்றைக்கி ஹை கட்டாச்சு அப்படின்னா டக்குன்னு ஸ்டாப்லாஸ் போட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் மார்க்கெட் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஏறுனா இறங்க தான் செய்யும் ஸோ அந்த கான்செப்ட்டில் இறங்கிடுச்சு அப்புறம் டென் ஓ கிளாக் அப்புறம்னா கண்டிப்பாக கூல் ஆஃப் ஆகும் இந்த மாதிரி நிறையா எல்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் ஆக்சுவலி இதுவே பண்ணோம் இன்னொரு மெயினான ஃபண்டமெண்டல் விஷயம்னா குளோபலாகவும் வந்து பார்த்திங்கன்னா செல் ஆஃபில் டவுன் சைடில் இருக்குது ஸோ இதுதான் வந்து விஷயம் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஏன் பண்ணிட்டோம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை எப்படி வந்து ட்ரெண்டு கண்டுபிடிக்கலாம் என்ட்ரி எப்படி எடுக்கலாம் இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமார்ட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி